சம வேலைகள் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொள்ளாச்சி தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். 60 ஆண்டு காலமாக ஒன்றிய அலகு முன்னுரிமை இருந்ததை மாநில முன்னுரிமையாக மாற்றியதை கண்டித்தும் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள அரசாணையால் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்த தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மாணிக்கராஜ், மாவட்ட பொருளாளர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, கோவை மாவட்டம். இன்று நடைபெற்றக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசு இதுவரை கடைபிடித்து வந்த ஒன்றிய அலகு முன்னுரிமை தான் இருந்தது. தற்பொழுது அரசாணை 243 மூலமாக மாநில அரசு முன்னுரிமை பட்டியலில் தயாரிப்பதனால பல்வேறு ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வும் மற்றும் அனைத்து சலுகைகளும் தடைபடுகிறது. இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதேபோல மாநில முதலமைச்சர் அவர்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அளித்த தேர்தல் வாக்குறுதி போல சிபிஎஸ் திட்டத்தை ஒழித்துவிட்டு பழைய ஓய்வூதிய பங்களிப்பு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அது இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லி கூட இந்த நாளிலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இடைநிலை ஆசிரியர் பொறுத்தளவுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற அடிப்படையிலே பார்க்கிற பொழுது ஒரு சில இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூடுதலாகவும் அதே பணியில் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்களும் கடந்த காலத்தில் போராட்டங்களை ஏற்படுத்தின பொழுது அவர்களுக்கு அந்த களையப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த குறைகளை. ஆனால் இன்று வரை அதையும் செயல்படுத்தவில்லை. அதனால் அதையும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆர்ப்பாட்டமானது அனைத்து ஆசிரியர்களின் இயக்கத்தின் கூட்டு நடவடிக்கை டிட்டோ ஜாக் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.